தொழில்கள் அனைவருக்கும் தொட்டனை தோறும் கிணையின் அன்பான வணக்கங்கள் தொழில்களே பாருங்கள் நம்ம சிவபெருமான் நமக்கு ரெடியாக வந்துட்டாங்க இப்போது நாம் ஏதாவது ஒன்று செய்கிறோம் அப்படின்னா அதுக்கு வந்துட்டு கண்ணு தான் வந்துட்டு முக்கியமாக உயிர் கொடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு அதிகபட்சமாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் அதுக்கு கொடுக்குற வந்து எடிட்டிங் பிஜிஎம் பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து ரொம்பவே உயிர் ஓட்டமாக இருக்கும் அந்த மாதிரி தான் பண்ணணும் அதுதான் ரொம்பவே நல்லா இருக்கும் அந்த மாதிரி நான் இப்போ பண்ணலை ஆனால் அதுதான் வந்து சரியான முறை பாருங்கள் இப்போ சிவபெருமான் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சென்டரில் இருக்கிற விளக்கு வந்துட்டு திரி விளக்கு பாருங்க இது வந்து சில்வர் பாருங்கள் இதுக்கு வந்து தாம்பூலம் வந்து தேவையில்லை முப்பத்தி ரெண்டு கிராம் பெர் கிராம் வந்து ஒரு கிராம் வந்துட்டு எழுபத்தி ரெண்டு ரூபாய் சில்வர் அதாவது வெள்ளி விளக்கு நான் ஏன் இதை காமிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இது மாதிரி க்ளே அதாவது மண்ணுனால் களி செய்யணும் அப்படின்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்டேன் அந்த எண்ணம் எனக்கு பாருங்கள் அது வந்து எனக்கு வெளியிலே கிடைக்கிற மாதிரி கிடைச்சிடுச்சு அதுக்கு தான் எண்ணத்தை வந்து நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பெரியவங்க அது இதுதான் போல் இருக்குது சில விஷயங்கள் நமக்கு உடனுக்குடனே நல்லபடியாக அமைஞ்சிடுது நடந்து முடிஞ்சிடுது பாருங்கள் இது வந்து இந்த எண்ணெய் ஊற்றுற இந்த குழி வந்துட்டு ஸ்பேஸ் வந்து குறைவாக தான் இருக்குது இதுக்கு வந்து நெய் தீபம் அந்த மாதிரி தான் இதில் வைக்கலாம் நம்ம வந்துட்டு இந்த பீக்காக்கிலேயே வந்துட்டு ரெண்டு சைடு இந்த ஒரு இந்த எண்ணெய் இருக்கிற விளக்காக இருக்கிறது வந்துட்டு ரெண்டு அகலாக இருந்துச்சு அது பார்த்திங்கன்னா அளவுக்கு ஒர்க்கு இல்லை ஆனால் வெயிட்டும் இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு எல்லாத்தை விட இது தான் வந்துட்டு ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த கடையில் அப்படிங்கிறனால இதை நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் இது சிங்கிளாக தான் இருக்குதானா ஆனால் ரொம்பவே அழகாக தான் இருக்குது அதுக்கு அடிஷ்னலாக தாம்பூலம் வைக்கணும் அதுவும் சரி இல்லாமல் கீழே வச்சாலே கொஞ்சம் பல்ட் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு அது அதனால் இதுவே ரொம்ப அழகாக இருக்குது அப்படிங்கிறனால இதை நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு அடுத்து இதை விட பெருசாக இருக்குமா அப்படின்னு கேட்டப்போ ஆர்ட்ரு கொடுத்தா நாங்கள் செஞ்சு தருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ரொம்பவே அழகாக வந்துச்சு இப்போ நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா நம்ம எண்ணங்கள் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சில நல்ல பயன்களும் உடனே நமக்கு கிடைச்சிடுது அப்புறம் பாருங்கள் இந்த சிவபெருமான் வந்துட்டு நான் விளையாட்டுத்தனமாக நான் செய்யலை ஏன்னா சிவபெருமானே வந்து திருவிளையாடல் புரியவர் பாருங்கள் திருவிளையாடல் புரிபவருக்கு தான் ரொம்ப சக்தி அதிகம் சிவபெருமானுக்கு இந்த பாம்பு பாருங்கள் நாகம் வந்துட்டு எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதும் பாருங்கள் மேக்ஸிமம் இது வந்துட்டு நம்ம நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்துட்டு நேச்சராக கொண்டு வரணும் அப்படின்னு ட்ரை பண்ணோம் எதுவும் என்னால் அளவுக்கு நான் கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் இந்த நாகப்பாம்பு இது எப்படி இந்த ஐடியா எனக்கு வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பீகாக் வந்து இப்போ நான் என்னோடய சேனலில் லோகோவை வச்சுருக்கிற பீகாகில் ஃபஸ்ட்டு பிக்காக் அந்த ஒயிட் கலர் பிக் சைஸ் அந்த பிக்காக் செய்யும் போதே இந்த மாதிரி ஐடியா எனக்கு வந்துச்சு நான் ஆனால் இப்படி செய்யணும்னு நினைக்கல அஞ்சித்தலை நாகம் செஞ்சு அதில் வந்துட்டு ஸ்ரீரங்கநாதர் படுத்திருக்கிற மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வச்சிடணும் அப்படின்னு நினச்சேன் அதுவும் இல்லாமல் மயில் நான் செய்யும்போது மயில் வாகனத்தில் முருகர் முருகப்பெருமானுடைய வாகனம் அப்படின்னு சொன்னால் மயில் தான் அதில் முருகனை வச்சுட்டு அது மாதிரி யாருக்கு என்ன எந்த கடவுளுக்கு என்ன ஆசனம் அல்லது வாகனம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று செஞ்சு அதில் எல்லா சமையம் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்துச்சு நமக்கு லாக்டவுன் அப்படிங்கிறதுனால நம்ம செய்கிற அளவுக்கு வந்துட்டு நம்ம இப்போ மயில் அப்படின்னா மயிலுக்கு ஏற்ற மாதிரி பெரிய சைஸில் எனக்கு முருகர் கிடைக்கல அதே சமயம் குட்டியாக மயில் செஞ்சோம் அப்படின்னா அது வந்துட்டு ஸ்பேஸ் வந்துட்டு குறைவாக இருக்கிறனால சொருக முடியல ஃபினிஷிங் சரியாக வரலை அப்படிங்கிற ரீசனாலையும் ஒரு சில மெட்டீரியல்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறனாலையும் இதை நமக்கு வந்து ரொம்ப தாமதமாக ஆயிடுச்சு இந்த ஐடியா எனக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நான் செய்யும் செய்யும்போது அந்த முருகன் வைக்கணும் அப்படிங்கிற நினச்ச மாதிரி தான் இதுவுமே வந்துச்சு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா அது என்னால் உடனுக்குடனே செய்ய முடியாமல் ரெண்டு லாக்டவுனுக்கு அப்புறமா இப்போ தான் எனக்கு செய்கிற மாதிரி கிடச்சிருக்கு அதே சமயம் வந்துட்டு இதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்துட்டு குளு கன் இதெல்லாம் கூட வாங்கணும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் இதில் வந்து நான் குளு யூஸ் பண்ணலை பாருங்கள் இதில் சின்ன வேலைகள் தான் செஞ்சுருக்கோம் இதில் வந்து சிம்பிளாக எல்லாருமே செய்யக்கூடிய ஈஸியாக பின்னக்கூடிய புரிஞ்சிக்கக்கூடிய விதத்தில் நான் இதை பண்ணியிருக்கேன் இப்போ நாளையால் எ கொஞ்சமாக லைட்டாக எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பாருங்கள் இது வந்துட்டு புளித்தோல் அந்த ஆடை தான் சிவன் உடுத்திருப்பார் அந்த மாதிரி நமக்கு செய்ய முடியலைங்கிறனால ஸ்டிக்கர் போட்டு வச்சு ஒட்டியிருக்கேன் ருத்ராட்சத்துக்கு பதிலாக அந்த கலரில் வந்துட்டு கிளாஸ் மணி வச்சுருக்கேன் அப்புறம் பாம்பு தான் மேக்சிமம் இருக்கும் மாலை இருக்கும் கழுத்துலங்கிறனால பாம்பு மாதிரி நம்ம செஞ்சாச்சுன்னு ஆகும் நம்ம வந்து ஆஃப் பாடி தான் செஞ்சிருக்கிறோம் பாருங்கள் தலையெல்லாம் வந்துட்டு நம்ம பின்னிட்டு அதிலே வந்துட்டு ஒயரை இன்சர்ட் பண்ணி திரும்ப வந்துட்டு இந்த மாதிரி முடிக்கான ஒரு செட்டிங் பண்ணியிருக்கோம் அப்புறம் காதுலாம் பாருங்கள் கம்மல் பாருங்க இந்த மாதிரி தான் வளையமாக போட்டிருப்பார் சிவபெருமான் அதனால பண்ணியிருக்கோம் புத்தருமே இப்படி தான் போட்டிருப்பார் இந்த ஒன்று செஞ்சே நம்ம வந்துட்டு இதை புத்தராகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் சிவபெருமானாகவும் கூட கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்புறம் பேக் சைட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேறு மாதிரி பண்ணியிருப்போம் அதை நான் சுற்றி வந்தே காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் நாகப்பாம்பை பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த லாங் ஹேருக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு அடி கிட்டத்தட்ட நான் முடிய வச்சு ஒயரை வெட்டி அதை முடி மாதிரி செட்டிங் பண்ணியிருப்பேன் பாருங்கள் பிளாக் கலரில் இன்சுலேஷன் டேப் வச்சு ஒட்டி இருக்கிறேன் அப்புறம் மேலே வந்துட்டு இந்த குடுமி மாதிரி இருக்கிற இடம் வந்துட்டு பின்னி தான் இருக்கேன் அப்புறம் கங்கை கங்கைக்கு வந்து ஒயர்னால் ரெண்டு ஒயர் வச்சு பின்னக்கூடிய ஹேண்டில் இருக்கும் பார்த்தீங்களா உருட்டு கைப்பிடி அந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்புறம் இந்த பிறை இதுவுமே நான் வந்துட்டு செய்யணும் ஒயர்நாள் அப்படின்னு பார்த்தேன் அதுக்கான ட்ரையல்லாம் பார்த்தாச்சு சக்ஸஸாக வந்துச்சு ஆனால் வந்துட்டு இதில் ஒட்டுறது மிஸ்ஸாகிடுச்சு ஒட்டாமல் விட்டுட்ட இதில் இன்னொரு பெரிய மிஸ்ஸிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து வாகனம் அப்படின்னா நந்தி தான் நந்தி பெருமான் தான் இருக்கும் சிவனுடைய வாகனம் அதை நம்ம செய்யணும் அதை அடுத்தடுத்து தான் செய்யணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவனை வந்து தனியாக வைக்கக்கூடாது அதனால் உமையவல் கூட தான் வைக்கணும் அதுக்கான முயற்சிகளும் இருக்குது தொழிலே பாருங்கள் நான் இதை விளையாட்டுத்தனமாக செய்யலை இதுக்கான விருதம் மாதிரி சில விஷயங்களை கடைபிடிச்சு ரொம்ப சுத்தமாக இருந்து அதுக்கப்புறம் தான் இந்த விஷயத்த நான் பண்ணியிருக்கேன் நான் இதை வந்து போட்டியிலேயோ இல்லை வேறு மனப்பான்மையிலேயோ நான் இதை செய்யலை பாருங்கள் இந்த ஐடியாலாம் வந்துட்டு நமக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே இருந்ததை இப்போ தான் ரொம்ப ரொம்ப டிலேவாக நான் பண்ணியிருக்கிறேன் சில நேரம் வந்து இது யாருக்கோ போட்டிக்காகவோ அல்லது வேறு விஷயங்களுக்காகவும் நான் பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் அது ஆனால் உண்மை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்கள் முன்வைக்கிறேன் ஏன்னா லாஸ்ட் இயர் இது இப்போ வந்து ஆகஸ்ட் மாதம் லாஸ்ட் இயர் வந்துட்டு நான் பிக்காக் பண்ணியிருப்பேன் மூணு கலரில் அந்த பிக்காக்கே வந்துட்டு அப்போவே நான் வந்துட்டு வீடியோவுக்கு டுட்டோரியலுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி ஃபெயில்டாகிடுச்சு இப்போ ஒன் இயர் கம்ப்ளீட்டும் ஆக போகுது ஆனால் இது வரைக்குமே அந்த பிக்காக்கை நான் டுட்டோரியலும் போடலை இது போலவே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது செஞ்சுட்டு டுட்டோரியல் போடாமல் வச்சுருப்பேன் நினைக்கிறதோடு சரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்னை திட்டுவாங்க நீங்கள் நினைக்கிறதோடு சரி ஐடியா கொடுக்கறதோட சரி நீங்கள் அதை அச்சீவ் பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய சகோதரிகள் நம்மளை திட்டியும் இருக்கிறாங்க என்னோடய சூழ்நிலையினாலும் என்னால் போட முடியல பாருங்கள் நாகப்பாம்பை வந்துட்டு மேக்சிமம் நமக்கு நேச்சராகவே வரணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருக்கிறேன் அப்புறம் கீழ் வந்து சிவபெருமானுடைய பாட்டத்தில் என்ன பண்ணியிருக்கேன்னா இங்கே வந்துட்டு பேங்குல் நான் வச்சுருக்குறேன் இந்த இடத்துல இந்த இடத்துல வந்து பேங்கிள் வச்சிருக்கிறேன் அப்புறம் இது வந்து ஒயிட் வந்து வச்சா தான் நல்லா நிற்கும் இப்போதைக்கு நான் ஒயிட் வைக்கல இதில் வந்து ஒரு பாட்டிலில் கோலம் மாவு அல்லது மணல் இது மாதிரி நிரப்பி அதில் வச்சோன்னா இது வெயிட்டுக்காக நிற்கும் இப்படியே வச்சால் கொஞ்சம் பல்ட்டி அடிக்கும் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் பாம்புக்கு வந்துட்டு நம்ம மூணு ஒயரில் நாலு ஒயரில் உருட்டு கை கை இப்படி பண்ணுவோம் பார்த்தீங்களா ஹேண்டில் அந்த மாதிரி தான் நான் பின்னியிருக்கேன் இது வந்து நாலு ஒயரில் பின்னியிருக்கேன் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதை குறைச்சி அப்படியே கொண்டு வந்து ரெண்டு ஒயரில் முடிக்கிற மாதிரி முடிச்சிருக்கிறேன் பாருங்கள் இந்த இடம் தான் வால் பகுதி இது உள்ளே இங்கே வரைக்கும் வரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து உள்ள வந்துட்டு பேங்குள் வச்சிருக்கிறேன் மெட்டல் பேங்கில் வந்துட்டு அப்படியே கட் பண்ணி இங்கே ஒரு ஆஃபும் அப்புறம் ஒரு ஆஃப் இந்த கழுத்துட்ட வந்து வளையமாக வரணுங்கிறனால இன்னொரு ஆஃபும் கொடுத்துருக்குறேன் ரெண்டு பேங்குள் டோட்டலாக வந்திருக்கு அப்புறம் ஒரு பேங்கில் வந்துட்டு இந்த இடத்துல வச்சுருக்குறேன் இந்த இடம் நல்லா படியணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வச்சுருக்குறேன் இது வந்துட்டு நானாக வந்துட்டு வேறு மாதிரி நாகப்பாம்பு செஞ்சுருக்கிறேன் பாருங்கள் பேங்கிள் கூட உங்களுக்கு தெரியும் பாருங்கள் க்ரீன் கலர் பேங்கிள் இருக்குது இப்போ இந்த நா எப்படி சொல்கிறது கம்பி வச்சுருக்கனால இந்த நாகத்தை நம்ம எப்படி வேணாலும் வளைச்சிக்கலாம் திருப்பி வச்சுக்கலாம் நான் லாஸ்ட் டைம் வந்துட்டு இந்த மாதிரி தான் கம்பி வச்சு தான் பண்ணணும் அப்படின்னு பண்ணியிருப்பேன் அதே சமயம் வந்து நிறைய விஷயம் வந்துட்டு இப்போது பேஸ்கெட்டுக்கு அடியில் வந்துட்டு ஸ்டே கம்பி வச்சு கூட நிறைய குடைகளில் போட்டிருப்பேன் அதை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த மாதிரி கம்பிகள் வந்துட்டு நிறைய இடத்துல நமக்கு வந்து நம்ம நினைக்கிற ஸ்டிக்ச்சரை கொண்டு வரத்துக்கு உறுதுணையாக இருக்கும் நமக்கு பாருங்கள் இது அப்படியே இருக்குது இங்கேயும் சாயில் இதை கட்டவும் வேணாம் அப்படி அழகாக இருக்குது இந்த மாதிரி சில விஷயங்களுக்காக பண்ணியிருக்கேன் அப்புறம் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நான் காது மாதிரி தான் கொண்டு வந்திருக்கேன் அப்புறம் முடி வச்சதுனால அந்த இடத்துல நமக்கு தெரியல முடி மாதிரி கொண்டு வந்தனால இந்த கம்மல் இப்படி இருக்குது பாருங்க இதை வந்துட்டு மேக்சிமம் வந்துட்டு பிட்டு பிட்டாக செய்யாமல் ஒரே பேஸ் போட்டு அதையே வந்து கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துருக்கிறேன் பாருங்கள் நமக்கு வந்து சொருகிற விலை மிச்சமாகணுமே அப்படிங்கிறதுனால நான் வந்துட்டு ஒரே பேஸாக கொண்டு வந்துட்டு அது முடிச்சிட்டேன் இதில் வந்து என்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தலையில் வந்து முடிக்கும் இந்த குடுமிக்கும் மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இருக்குது அப்புறம் காது கம்மல் இந்த மாதிரி தான் இருக்குது மற்றபடி வந்து இது ஒரே பேஸில் பண்ணி முடிச்சிருக்கிறேன் இதை நம்ம வந்து சிவபெருமானை வந்து நம்ம தனியாக வைக்கக்கூடாது கூட துணையோடு தான் இருக்கணும் அப்படி இல்லையா குடும்பத்தோட நம்ம வைக்கணும் அதனால் வந்துட்டு நம்ம துணையோடயோ அல்லது குடும்பத்தோடைய குழந்தைகளோட சேர்த்து வைக்கணும் அதுதான் நமக்கு நல்லது அந்த மாதிரி செய்யணும் அடுத்தது நந்தி பெருமானையும் சேர்த்து செய்யணும் நந்தியும் வாகனம் அதையும் நம்ம சேர்த்து செய்யணும் அதுக்கான முயற்சி இருக்குது இப்போ நந்திலாம் செஞ்சோம் அப்படின்னா நந்தி வந்து கொஞ்சம் பெரிய அளவில் செஞ்சால் தான் அது மேலே சிவனையும் பார்வதியும் நம்மளால வைக்க முடியும் அதனால் நன் நந்திக்கே பார்க்க போனால் ரெண்டு ரோல் வரைக்கும் கூட ஆகலாம் அவ்வளோ பெரிய நந்தி செஞ்சாதான் இவங்க ரெண்டு பேரையும் நம்ம வந்து உட்கார வைக்கலாம் அதே சமயம் வந்துட்டு இதுவே வந்துட்டு எவ்வளோ ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரோல் வரைக்கும் நமக்கு செலவாகிருக்கு இந்த சாண்டல் மாதிரி இருக்கிற வயர் வந்துட்டு ஃபுல்லாக ஒன் ரோல் இந்த பிளாக் கலர் வந்துட்டு முடிக்காக பண்ணியிருக்கிறது வந்துட்டு ஆஃப் ரோல் வரைக்கும் நமக்கு ஆகிருக்கு ஒன்றரை ரோல் வரைக்கும் இந்த சிவபெருமானுக்கு ஆகிருக்கு இப்போ நம்ம நந்தி செஞ்சு சிவபெருமான் செஞ்சு பார்வதி உமையவல் இவங்கெல்லாம் செஞ்சு இல்லை ஃபேமிலியோடு செஞ்சாக்கா நமக்கு வந்துட்டு நிறைய ஒயர் செலவாகும் அதனால் பார்க்கலாம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்துட்டு நாங்கள் கோவிலில் வைக்க போகிறோம் நான் வீட்டில் வைக்கல அதே சமயம் பார்த்தீங்கன்னா கோவிலில் வைக்க போகிறேன் வீட்டில் வச்சு மேக்சிமம் தனியாக சுபபரமான வழிபடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்துக்கோங்க அதனால நான் வந்துட்டு இதை வந்து கோவிலுக்காக பண்ணின ஒரு வேலை தான வழியே இது வந்து யூடியூப்காகவோ இல்லை போட்டிக்காகவோ செஞ்ச வேலை நிச்சயமாக இல்லை அதை நீங்கள் கொஞ்சம் கருத்தில் எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு அதுக்கப்புறமா இது போடலாமா வேணாமா அப்படிங்கிற கமெண்ட்டு நீங்கள் கொடுங்க இது வந்து கோவிலுக்கு போகுது இது மட்டும் இல்லை இது கூட இன்னொரு வேலையும் இருக்குது இது கூட அது என்ன வேலை அப்படிங்கிறத நான் முடிச்சுட்டு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டே இப்போ சொல்ல வேணாம் சொல்லிவிட்டு நிறைய வேலையை நான் செய்யாமல் விட்டுடுறேன் அதனால் வந்து சொல்லிவிட்டால் சுவாரஸ்யமும் ஒன்று போயிடும் இன்னொன்று வந்து என்னால் அச்சீவ் பண்ண முடியாமலும் போயிடுச்சுன்னா அப்புறம் நிறைய தோழிகள் என்ன திட்டுற மாதிரி ஆயிடும் இதில் வந்து அருணா சிஸ்டர் என்னை ஃபோன் பண்ணி நிறைய கேட்பாங்க நீங்கள் சொல்கிறதோட சரி சிஸ்டர் ஐடியா சொல்கிறதோட சரி ஐடியா சொல்கிறதோட சரி நீங்கள் செய்ய மாட்டேங்கிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டாங்க இப்போ அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் கண்ணகி அம்மா அவங்க வந்து அடிக்கடி நமக்கு இன்ஸ்பிரேஷன் கொடு கொடுத்தாங்க கடவுள் செய்யுங்க கடவுள் செய்யுங்கன்னு சொன்னாங்க விநாயகர் செய்ய சொல்லியிருந்தாங்க எங்கள் அண்ணன் கூட விநாயகர் தான் செய்ய சொல்லியிருந்தார் ஆனால் பார்த்தீங்கன்னா விநாயகர் வந்துட்டு வாமியா கிரியேஷனில் போட்டிருக்குறாங்க நம்ம வந்துட்டு சிவபெருமானை தான் செஞ்சுருக்குறோம் இவங்களை வந்து இப்போ நம்ம மேவல் கூடையும் அல்லது முருகன் விநாயகர் இவங்க கூடலாம் கூட சேர்த்து நம்ம பார்க்கலாம் அதுக்கு மேலே ரிஷப வாகனம் நந்தியும் சேர்த்து அஞ்சு பேராக கூட நம்ம பார்க்கலாம் இப்போ நமக்கு இதில் வந்துட்டு கங்கை பிறை அப்புறம் நாகப்பாம்பு இதெல்லாம் சேர்த்து நாலு செட்டிங் அப்புறம் நந்தி சேர்த்தோன்னா அஞ்சு இப்படிலாம் வந்துட்டு நமக்கு எக்ஸ்டன் ஆகும் ஒயர் அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் வச்சுக்கணும் எனக்கு பிரச்சனை இல்லை பார்த்துக்கோங்க நீங்கள் இதெல்லாம் முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற சொல்லுங்கள் அப்புறம் ரொம்ப நாளாக கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்ட இந்த ஒரு பவுல் வந்துட்டு கிடைச்சிச்சு இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதை பார்க்கும்போது குங்கும தானே அப்படின்னு நினைக்க தோணும் ஆனால் இதில் டால்கம் பவுடர் நம்ம முகத்து கிடைக்கிற பவுடர் கொட்டி வச்சுக்கிற பவுடர் டப்பா தான் இது இது ரொம்ப வருஷமாக இல்லாமல் இருந்துச்சு நான் ஆர்டர் சொல்லிவிட்டு வந்தேன் வாங்கி வைங்கன்னு சொல்லியிருந்தேன் அதனால் வாங்கி நமக்கு வச்சுருந்தாங்க இப்போ போய் நான் எடுத்து வந்துவிட்டேன் இதோட ரேட் வந்துட்டு முப்பத்தி மூணு ரூபா தான் ஆனால் பாருங்கள் நான் வந்து பிளாஸ்டிக்லேயே வந்து முப்பத்தஞ்சு ரூபா ஐம்பது ரூபா வரைக்கும் கூட நான் வாங்கியிருக்கேன் இது வந்து எவர் சில்வர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் துருப்பிடிக்காது இதில் வந்துட்டு என்ன வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் சாமிக்கு கூட இதில் ஏதாவது வச்சுக்கலாம் ஆனால் இது வந்துட்டு எப்படி வேணாலும் நம்ம மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே வந்துட்டு எனக்கு கிடச்சிருச்சு நம்ம நினைக்கிற சில விஷயங்கள் வந்து உடனுக்குடனே சில விஷயங்கள் விடுகிறது இதில் பேக்ரவுண்ட் மியூசிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதான் பிஜிஎம் கொடுத்து நல்லா எடிட்டிங் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட ஆசை அது செய்ய முடியல கூடிய விரைவில் செய்ய முடிஞ்சால் செஞ்சிடலாம் அப்புறம் இன்னொரு விஷயம் குழந்தை இருக்கிறதுனால என்னால் இதெல்லாம் செய்ய முடியல என் பையன் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ டேஸ் பில்பர் வந்து என்ன செஞ்சிட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரிம்மர் எடுத்து வச்சு குத்திட்டு மூக்கு பக்கத்தில் குத்திட்டு ரொம்ப பிளட் லாஸ் அதில் ரொம்பவே ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை கொண்டு போயிட்டார் அதனால் எனக்கு குட்டி பையன் இருக்கனால என்னால் சில வீடியோக்களை வந்துட்டு இப்படி தான் இன்ட்ரோ வீடியோவாக தான் தர முடியும் டுட்டோரியல் தரது ரொம்ப கஷ்டம் நன்றி தோழிகளே